பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாக 94.56% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாட வாரியாகவும் ஒவ்வொரு பிரிவு வாரியாகவும் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் மூலமாக சொல்லப்படும் செய்தி என்ன, இதன் மூலமாக அடுத்த கட்ட திட்டத்தை மாணவர்களும் பெற்றோர்களும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து நாம் பேசி வருகிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு ஜெயபிரகாஷ் காந்தி. இப்ப ஆர்ட்ஸ் அதே மாதிரி ஒகேஷனல் இந்த பிரிவு மாணவர்களுக்கான வாய்ப்புகள் என்பது என்னவாக இருக்கு? இல்லை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒகேஷ்னல் பார்க்கும்போது நம்முடைய அரசு வந்து நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்த கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுக்கு 2% வந்து அவங்க வந்து தே ஹாவ் ரிசர்வேஷன், அதாவது அவங்க வந்து 6 branches அட்மிஷன் பண்ணுறாங்க. அதாவது ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி அட்மிட்டட் இன் 6 branches. என்னென்ன பிரான்ச் பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்ஸ்டைல். இப்போது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அவர் சார் நிறையாளர் பேசும்போது கரெக்ட், இந்த மாதிரி பேசிக் மெக்கானிக்கல், பேசிக் எலக்ட்ரிக்கல், பேசிக் இதெல்லாம் படி அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து 2% சீட்ஸ் வந்து ஒகேஷ்னலில் வந்து ரிசர்வ் ஆகிருக்கு. ஈவன் அண்ணா பல்கலைக்கழகம், அரசு பொறியியல் கல்லூரி, இதெல்லாமே வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. பட் என்ன அவங்க வந்து நான் ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஒகேஷ்னலில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அவ்வளோவா படிச்சிருக்க மாட்டீங்க, பிகாஸ் அதில் வந்து உங்களுக்கு வராது. பட் நாங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது உங்களுக்கு பேசிக் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வரும்போது அந்த இந்த லீவ் டைமில் அந்த பேசிக் கான்செப்ட்ஸை கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா நாங்கள் கோயில் கல்வியில் உட்காரும்போது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர வந்து தே கேன் ஈவன் டூ ரிலேட்டட் அதர் கோர்சஸ் லைக் பிபிஏ, பிபிஎம், இந்த மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலி வந்து நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இன்டெக்ரேட் ஆகுது ஏஐயுடைய இன்ஃப்ளூயன்ஸு. அப்போ வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக யூ கேன் டேக் பிபிஏ பிபிஎம் மாதிரி எடுத்துகிட்டு கூட லேர்ன் அபவுட் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, ஃபின்டெக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், இந்த மாதிரி கோர்சஸ் அடிஷ்னலாக பண்ணுங்கள். கம்ப்யூட்டரில் வந்து இந்த எக்ஸல் சீட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஷீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க. இதெல்லாம் வளர்த்துக்கும் போது வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் படிக்கும்போது அடுத்த ஸ்டேஜ், அதாவது அடுத்த வந்து பிஜி பண்ணுறதுக்கான நுழைவுத் தேர்வுகள், உதாரணத்துக்கு கேட்டு, மேட்டு, சாட், டான்செட், இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகளுக்கான உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஃபஸ்ட்டிலேருந்தே ஆரம்பிங்க. முடிஞ்சால் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. இதெல்லாம் இந்த மாதிரி அடிஷ்னல் திறமைகளுக்கு வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. தேர்ச்சி விகிதம் குறைவான மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கும்பொழுது வட மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறத வழக்கமாக பார்க்குறோம். முக்கியமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகமான பள்ளிகள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்று. ஸோ அங்கே தேர்ச்சி விகிதம் குறையுது அப்படின்றதெல்லாம் எப்படி பார்க்கணும்? இல்லை கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அது வந்து என்ன இம்பேக்ட் அப்படின்னு தே நீட் டு ஸ்டடி. அதாவது இந்த கடைசி குறைந்த தேர்ச்சி பெற்ற 5 மாவட்டங்களில் வாட் வென்ட் ராங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆய்வு நடத்தணும். ஸ்டூடெண்ட்ஸுடைய மத்தியில் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இதே உங்களுக்கு இன்புட் வந்து சரியாக கிடைக்கலையா, எப்படி என்ன நடந்தது அப்படிங்கிற ஆய்வு செய்து கண்டிப்பாக அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. பட் அந்த ஒரு இந்த தேர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3% தான் வித்தியாசம் இல்லையா, பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 90% மேலே தான் வாங்கியிருக்காங்க. திருவண்ணாமலையும் லோயஸ்ட்டு 90.44 90% மேலே தான் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் வந்து கம்பேர் பண்ணும்போது ஒய் அப்படின்னு கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. அது மெயினாக வந்து இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும், எதில் ஓகே, அதாவது காமர்ஸ் குரூப்பில் கம்மி வாங்கியிருக்காங்களா, இல்லை வந்து சயின்ஸ் குரூப்பில் வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் கூட இப்போ நிறையாளர் நம்ம பேசும்போது சூப்பராக சொன்னார், சயின்ஸ் குரூப்புடைய பாஸ் பர்சன்டேஜ் காமர்ஸ் குரூப்பு ஒகேஷனல். ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்து இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை இருக்குது. மார்க் நல்லா வாங்கினா சயின்ஸ் குரூப்பு, மார்க் கம்மியாக வாங்கினா நீ வந்து காமர்ஸ் படி இல்லை ஒகேஷனல் படி, இப்படிங்கிறதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு மைண்ட் செட் ஆகியோ அவர் வந்து 10th mark வந்து இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து வேண்டாத குரூப் கொடுத்துட்டாங்க, நான் படிப்பு மேலே ஆர்வம் இல்லாமல் படிக்கும்போது கண்டிப்பாக அவனுடைய இம்பாக்ட் வந்து ப்ளஸ் டூவில் கண்டிப்பாக இருக்கும். ஸ்கூல்ஸ் வந்து வந்து இந்த மாதிரி தயவு செய்து டிஸ்கிரிமினேட் பண்ண வேணாங்கிறேன். ஒரு 10th ஒரு மார்க் கம்மியாகனால ஈ கெனாட் ஸ்டடி சயின்ஸ் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எது எந்த மாணவனும் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஊட்டுறது தான் ஒரு பள்ளியுடைய கண்டிப்பாக முதல் தரமான ஒரு எய்மாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இப்போ பிளஸ் டூ மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியாகி அது சார்ந்த பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கும். அரங்கில் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி. எந்த விதமான மதிப்பெண் பெற்றாலும் சரி, தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் சரி, நிச்சயமாக அவர்களுக்கான வழி இருக்கத்தான் செய்கிறது. அதனால் நம்பிக்கையோடு அடுத்த கட்டமான விஷயங்களுக்கான திட்டமிடலை மாணவர்களும் பெற்றோரும் தொடங்கலாம். இணைந்திருங்கள், இது நியூஸ் 18 தமிழ்நாடு.